அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளே, இன்றைய காணொலியில புறப்பொருள் வெண்பாம் ஆலையின் காஞ்சி திணை குறித்த செய்திகளை எளிய விளக்கத்துடன் வினாவிடை வடிவில் பார்க்க இருக்கிறோம். நான் ஏற்கனவே இந்த சேனல்ல பிஜிடிஆர்பிஎல் 4 மற்றும் 5 உள்ள அனைத்து பாடங்களுக்குமான காணொலிகளையும் மூல நூலை அடிப்படையாக கொண்டு காட்சிப்படுத்தியிருக்கேன். அத்துடன் TNPSC மற்றும் டெட் தேர்வுகளுக்கு தேவையான 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் பாடங்களையும் காணொலிகளாக காட்சிப்படுத்த தொடங்கியிருக்கேன். இந்த காணொலிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். புறப்பொருள் வெண்பாம் ஆலையின் காஞ்சி திணைய எளிய விளக்கத்துடன் வினாவிடை வடிவில் பார்க்கலாம். காஞ்சி திணை, இந்த பழம்பாடல சொல்றப்ப காஞ்சி திணை எதிர் ஊன்றல் காஞ்சி அப்படிங்கிறாங்க. மண்ணாசை காரணமாக வஞ்சி மன்னன் போர் தொடுத்து வருகிறான். அவனை எதிர்த்து தடுத்து நிறுத்தி போரிடுதல் தான் காஞ்சி திணை என்னும் திணை. அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க, தன் நாட்டின் மீது படையெடுத்து வரும் வேற்று நாட்டு மன்னனை எதிர்த்தல் அப்படிங்கிறாங்க, அதுதான் காஞ்சி. தனது நாட்டின் மீது படையெடுத்து வரக்கூடிய வேற்று நாட்டு மன்னன், இங்க தன்னாடு என்று குறிப்பிடப்படுது காஞ்சி மன்னனோட நாடு. இப்ப எதிர்த்து பகை கொண்டு வருவன் வஞ்சி மன்னன், அதனால சொல்றாங்க பகை மன்னன் வஞ்சி மன்னன், எதிர்ப்பவன் காஞ்சி மன்னன், அதனாலதான் எதிர் ஊன்றல் அப்படிங்கிறாங்க. வஞ்சி மன்னனின் படையை எதிர்த்து தடுத்து நிறுத்தி சண்டையிடுதலதான் காஞ்சி திணை பேசுது. காஞ்சி திணை தேவை பெருந்திணையின் புறன் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு புறத்திணையும் ஒரு அகத்திணைக்கு புறன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில வெற்றி திணைய குறிஞ்சியோட புறன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்தது கரந்தைய முல்லையது புறன் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ இங்க காஞ்சி திணை மன்னிக்கணும், வஞ்சியை வந்து முல்லையது புறன் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். வெற்றியையும் கரந்தையையும் குறிஞ்சிக்கான புறன் சொல்லி பார்த்துருக்கோம், வஞ்சி திணைய முல்லையது புறன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இங்க காஞ்சி திணை எந்த அகத்திணைக்கு புறன் ஆகுது அப்படின்னா பெருந்திணையின் புறன் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஏனென்றால் நிலையாமை பற்றி கூறுதலால் பெருந்திணையின் புறனாயிற்று இந்த காஞ்சி திணை அப்படிங்கிறாங்க. காஞ்சி திணை மொத்தம் 21 துறைகளை கொண்டது. முதல் துறை காஞ்சி எதிர்வு, காஞ்சி எதிர்வு எதிர்த்தல் அப்படிங்கிறாங்க. வஞ்சி மாலை சூடிய வேந்தனது படை வரவை பிடிக்காத காஞ்சி மரவனின் வேல் தொழிலின் வெற்றியை பாராட்டுதல். வஞ்சி மன்னன் என்ன பண்றான், வஞ்சி மாலை சூடி தனது படையோட போர் எடுத்துட்டு படையெடுத்துட்டு வரான். அவனது அந்த படையெடுத்து வரும் வரவை பிடிக்காத காஞ்சி மரவன் தனது வீரர்களுடன் சென்று போர் செய்கின்றான். அவனது வேல் தொழிலின் வெற்றியை பாராட்டுதல் தான் காஞ்சி எதிர்வு. எதிர்வு என்றால் எதிர்த்தல். இரண்டாவது துறை தழுஞ்சி அப்படிங்கிறாங்க. வஞ்சி மறவர்களின் படையை நாட்டினில் புகும் வழிகளை அடைத்து புகாதவாறு காஞ்சி மறவர்கள் தடுத்தர். வஞ்சி அரசன் படை எடுத்துட்டு வரான், அவனை வர்ற வழியிலே என்ன பண்றாங்க, நாட்டிற்குள் வராத வண்ணம் அந்த வரும் வழிகளை அடைத்து காஞ்சி மறவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள். அதைதான் தழுஞ்சி என்னும் துறை பேசுது. இந்த தழிஞ்சி என்னும் துறை இதே பெயர்ல நம்ம வஞ்சி திணையிலையும் பார்த்தோம். அங்க என்ன பொருளை பார்த்தோங்கிறத கொஞ்சம் நினைவு கூர்ந்துக்கலாம். வஞ்சி திணையில் அமைந்த தழிஞ்சி துறை தோற்று ஓடுபவர்களின் மீது படைவிடாத மரபை எடுத்துரைக்கிறது. இங்க வர தழிஞ்சி பகை நாட்டு மன்னன் படை தனது நாட்டிற்குள் புகாதவாறு காஞ்சி மரவர்கள் தடுத்து நிறுத்துவதை பற்றி சொல்லுது. ஆக இரண்டு பொருளையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஞாபகத்துல வச்சுக்கலாம். தழிஞ்சி வஞ்சியிலையும் குறிப்பிடப்படுகிறது, காஞ்சியிலும் குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது படை வழக்கு, காஞ்சி வேந்தன் தன் படை வீரர்களுக்கு படைக்கருவிகளை வழங்குதல். வழக்கு என்பது வழங்குதல். போருக்கு ஆயத்தமாகறான், போருக்கு ஆயத்தமாகறப்ப அந்த புதிய படைக்கருவிகள் கூர்மைப்படுத்தப்பட்ட சீர்படுத்தப்பட்ட படைக்கருவிகளை காஞ்சி வேந்தன் தன் படை வீரர்களுக்கு வெற்றி பெறும் பொருட்டு வழங்குகின்றான். அதைதான் படை வழக்கு என்னும் துறையானது பேசுது. அடுத்த துறை பெருங்காஞ்சி அப்படிங்கிறாங்க. வஞ்சி மரவரை எதிர்த்து காஞ்சி மரவர் தன் போர் வலிமையை தோற்றுவித்தல். மிகப்பெரிய உக்கிரமான போரா நடக்குது, அதனால்தான் பெருங்காஞ்சி அப்படிங்கிறாங்க. வஞ்சி மரவரை எதிர்த்து காஞ்சி மரவர் தனது போர் வலிமையை தோற்றுவிக்கின்றார்கள். அடுத்தது வாள் செலவு, வஞ்சியான் போருக்கு அரை கூவிய பின்னர் வஞ்சியாரை நோக்கி காஞ்சி மன்னன் தன் வாளினை போக விடுதல், புறவீடு விடுதல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வாள் செலவு குடை செலவு எல்லாம். அதே போல்தான் இந்த வஞ்சியான் போருக்கு அரை கூவிய பின்னர் அரைக்கூவல் விடுத்துட்டான், சவால் விட்டு நினைக்கிறான். வஞ்சியாரை நோக்கி காஞ்சி மன்னன் தன் வாளினை போக விடுதல், முதல்ல வாள் அனுப்புறான், தனது வெற்றி வாளை அனுப்புகின்றான். அதுதான் வாள் செலவு என்னும் துறை பேசுது. அதாவது குடை செலவு, முதல்ல வாள் அனுப்புறான், இப்ப குடையை அனுப்புறான். வஞ்சியார் முன் காஞ்சி அரசன் தன் வெண்குற்ற குடையை செல்ல விடுதல். இதெல்லாம் அது பெருமிதம் இல்லையா, குடையா இருக்கட்டும் வாளா இருக்கட்டும் முரசமா இருக்கட்டும் அரசர்களின் பெருமிதம். இது எல்லாத்தையும் புறவீடு விடும் வழக்கம் பண்டைய காலத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்தது வஞ்சின காஞ்சி, காஞ்சி மன்னன் சபதம் செய்தல். வஞ்சினம் கூறுதல் என்பது சபதம் செய்தல்.
சூளுரைத்தல் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதான் இங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. மிஞ்சின வேந்தன் வேற்றவர் பணிப்ப வஞ்சினம் கூறிய வகை முடிந்தன்று. விஞ்சின வேந்தன் வேற்றவர் பணிப்ப, கடுமையான கோபம் கொண்ட காஞ்சி மன்னன் வேற்றவர் பணிப்ப என்றால் வேற்றவர் என்றால் பகைவர், பகைவர் என்று குறிப்பிடப்படுகிறது வஞ்சி மன்னன். அவன் பணியும் வண்ணம், அவன் அஞ்சும் வண்ணம் வஞ்சினம் கூறிய செயல்களை பற்றி சொல்றதுதான் வஞ்சின காஞ்சி என்னும் துறை. அடுத்தது பூக்கோள் நிலை. போருக்கு செல்லும் காஞ்சி மறவர்கள் தன் மன்னனிடம் இருந்து பூ பெறுதல். இந்த பூவை சூடி செல்லுதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு நம்ம போருக்கு போரோட மரபா பார்த்திருக்கோம். அடையாள பூக்களை சூடி சென்றார்கள் வெற்றி மரவர்கள், வெற்றி பூவை கரந்தை மரவர்கள் கரந்தை பூவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த வகையில இந்த காஞ்சி மரவர்கள் காஞ்சி பூவை சூடுறாங்க. இப்ப காஞ்சி பூவை சூடுறதுக்கு முன்னால அந்த மன்னன் என்ன பண்றான், காஞ்சி மன்னன் தனது படை வீரர்களுக்கு பூக்களை வழங்குகின்றான். பூக்களை கொள்ளுதல் பெற்றுக் கொள்ளுதல் தான் பூக்கோள் நிலை அப்படிங்கிறாங்க. இதை போர்ப்பூ வளங்கள் என்றும் சொல்லுவாங்க. இந்த திணைக்கு இன்னொரு பேர் என்னன்னா போர்ப்பூ வளங்கள். போருக்கான அடையாள பூவாகிய காஞ்சி பூவை வழங்குதலை பத்தி பேசுது. அந்த அந்த பூக்களை பெற்றுக்கொண்ட வீரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அரசனை பத்தி முன்னர் சோறிட்டான் பின்னர் படை கொடுத்தான் இப்போது பூ வழங்கினான் என்று புகழ்கிறார்கள். பெருஞ்சோற்று நிலை நம்ம பார்த்தோம் ஏற்கனவே இல்லைங்களா. வஞ்சியில பார்த்தா பெருஞ்சோற்று நிலை, தனது வீரர்களுக்கு பெரிய விருந்தளித்தான் அரசன் அப்படின்னு சொல்லி. அடுத்து படை வழக்கு, தனது வீரர்களுக்கு படைக்கழிவு கருவிகளை வழங்கினான். அரசன் படை வீரர்களுக்கு சோறிட்டான் முன்னர் சோறிட்டான் பின்னர் படை கொடுத்தான் இப்போது பூ வழங்கினான் என்று மறவர்கள் வந்து காஞ்சி மன்னனை புகழ்கிறார்கள். அடுத்த துறை தலை காஞ்சி. போர்க்களத்தில் வீர செயல் புரிந்து மாண்ட வீரனது தலையை பாராட்டு. போர்க்களத்துல வீர செயல்கள் புரிந்து இறந்து போயிட்டான், இறந்து போன வீரர்களது தலையை பாராட்டுதல் என்றால் அவனது புகழை பாராட்டுறாங்க அப்படின்னு அர்த்தம். இவன் இத்தனை சிறப்பான செயல்களை செய்து இந்த போரின் வெற்றிக்கு வித்திட்டு இருக்கின்றான் என்று அவனது வெற்றி சிறப்பை பாராட்டுகிறார்கள். தலை காஞ்சி என்பது அந்த துறைதான். அது தலை மாறாயம். போரில் இறந்துபட்ட மறவனது தலையை குடர்ந்த வீரனுக்கு காஞ்சி மன்னன் பெரும் பொருள் கொடுத்து சிறப்பித்தல். காஞ்சி மறவர்கள் போருக்கு போறப்போ அந்த காஞ்சி படையைச் சேர்ந்த வீரன் இறந்து போயிடறான். அவனது தலை வஞ்சி மறவர்களால் துண்டாடப்படுகிறது. அப்படி துண்டாடப்பட்ட தலையை மற்றொரு காஞ்சி வேந்தன் எடுத்து கொண்டு வந்து காஞ்சி மன்னனும் காட்டுகின்றான். அப்படி காட்டிய அந்த காஞ்சி மறவனுக்கு மன்னன் பெரும் பொருள்களை கொண்டு சிறப்பிக்கின்றான். அதைதான் தலை மாறாயம். தலை மாறாயம் என்றால் அரசனால் சிறப்பு செய்யப்படுதல் நமக்கு தெரியும். தலை மாறாயம் என்பது தலையை கொண்டு வந்த வீரனுக்கு அரசன் சிறப்பு செய்தல் அப்படிங்கிறதா இதற்கான விளக்கம். தலையோடு முடிதல் நல்லா பாருங்களேன். அந்த அந்த துறையோட பெயரையே அந்த அதோட உட்பொருளை விளக்கிறது. தலையோடு முடிதல், முடிதல்னா இறந்து போறது. போரின் கண் இறந்த தலைவனது வீரனது தலையை கண்டு மனைவி உயிரை விடுதல். அவன் தலையோடு இவள் தலையும் இறந்து போச்சு, மடிஞ்சு போச்சு அப்படிங்கறதான் தலையோடு முடிதல் என துறை பேசுது. அடுத்தது மரக்காஞ்சி. வஞ்சி வேந்தன் அஞ்சும்படி காஞ்சி வேந்தன் போர் நடத்தி செல்லுதல். பகைவர்கள் வெற்றி பெறும் நிலையை காண சகியாத காஞ்சி மறவன் தன் விழிப்புண்ணை பிழந்து உயிர் விடுதலும் இத்துறைக்குரிய செய்தியாகும். இதுக்கு ரெண்டு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த மரக்காஞ்சிக்கு இரண்டு விளக்கம் இங்க தரப்பட்டிருக்கு. என்னென்ன சொல்றாங்க பாருங்க. வஞ்சி வேந்தன் அஞ்சும் படி, எதிரி நாட்டு மன்னன் அஞ்சும் வண்ணம் காஞ்சி வேந்தன் படை நடத்தி செல்லுதலை பத்தி பேசுறது மரக்காஞ்சி. மரம் என்றால் வீரன். காஞ்சி மன்னனோட வீரத்தை பத்தி பேசுறப்ப இந்த வீரத்தை கண்டு வஞ்சி வேந்தனே என்ன பண்றான், அஞ்சு நடுங்கிறான். அப்படிப்பட்ட வீரத்தை பற்றி பேசுது. இன்னொரு செய்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகைவர்கள் வெற்றி பெறும் நிலையை காண சகியாத காஞ்சி மறவன். ரெண்டு பேருக்கும் கடுமையான போர். இதுல வஞ்சி வேந்தனோட கை கொஞ்சம் உயர்ந்துருச்சு, காஞ்சி மறவன் கொஞ்சம் நிலை தாழ ஆரம்பிச்சிட்டான். வஞ்சிவேந்தனோட வெற்றியை பொறுக்க மாட்டாமல் காஞ்சி மறவர் என்ன பண்றான், இந்த வீரன் தனது விழுப்புண்ணை தானே பிளந்து கொண்டு உயிரை விட்டு விடுகின்றான். ஏன்னா போர்க்களத்துல தோல்விங்கிறது உறுதி. அந்த தோல்வியை காண சகியாமல் காஞ்சி மறவன் தன் விழுப்புண்ணை தானே பிளந்து கொண்டு உயிர் விடுதலும் மரப்பண்பு வீரமாதான் கருதப்பட்டிருக்கு. அதனால் இந்த இரண்டையும் பற்றி பேசுறதா மரக்காஞ்சி என்னும் துறை. அடுத்தது பேய் நிலை. களத்தில் புண்பட்டு விழுந்த வீரனிடம் அன்பு கொண்டு பேய் காவல் செய்தல். பேய் காவலுக்கு நிற்றவதான் பேய் நிலை என்னும் துறை பேசுது. களத்தில் புண்பட்டு விழுந்த வீரனிடம் அன்பு கொண்டு அவன் இறந்துட்டான், ஆனா அவன் மீது ஏதோ ஒரு விதத்துல அன்பு கொண்ட பேயானது அவன் உடலை காவல் காத்து நிற்கிறது அவன் உறவினர்கள் வரும் வரை. அதைதான் அந்த பேய் நிலை என்னும் துறை பேசுது. அடுத்து பேய் காஞ்சி. போர்க்களத்தில் புண்பட்டு விழுந்த வீரனை பேய் பயமுறுத்துதல். முதல்ல சொல்றது இறந்து போயிட்டவனா பாதுகாக்குது. இங்க ஏறக்கல வெறும் விழுப்புண் மட்டும்தான் விழுந்து கிடக்கான், அவனை பேய் அச்சுறுத்துகிறது. அதான் பேய் காஞ்சி என்னும் துறை பேசுது. அடுத்தது தொட்ட காஞ்சி.
மனைவிக்கண் புண்பட்டு வீழ்ந்த வீரனை பேய் பயமுறுத்தல். வீட்டுக்கு உறவினர்கள்லாம் விழுப்புண்பட்டு வீரனை வீட்டுல கொண்டு போய் என்ன பண்றாங்க, அவனுக்கு மருத்துவம் செய்யறாங்க. அப்படி மனையின் கண் வீட்டின் கண் புண்பட்டு விழுந்த வீரனை பேய் சென்று பயமுறுத்துகிறது. ஏன்னா அவன் இறந்து போனா அவன் உடல் அவன் தனக்கு இரையாக கிடைக்கும் என்பதனால் அவனை பயமுறுத்துகிறது. இதுதான் தொட்ட காஞ்சி என்னும் துறை பேசுது. தொடாக்காஞ்சி, வீரனின் புண்ணை தீண்ட சென்ற பேய் தீண்ட அஞ்சுகிறது. அவனது புண்ணை தொடுவதற்காக போற பேய் வந்து அவன் புண்ணை தொடுறதுக்கு பயந்து நிற்கிறான். அதுதான் தொடாக்காஞ்சி என்னும் துறை பேசுது. அடுத்தது மண்ணை காஞ்சி, போரில் இறந்துபட்ட வீரனது புகழ் புகழை பாராட்டி இறங்குதல். மண்ணுதல் என்றால் புகழ்தல் அர்த்தம் இல்லைங்களா. அப்போ மண்ணை காஞ்சி என்பது போரில் இறந்துபட்ட வீரனது புகழை பாராட்டி இறங்குதல். அதான் மண்ணை காஞ்சி என்னும் துறை. இறந்து போயிட்டான், இறந்து போனதுக்கு அப்புறம் அவனது வீர பெருமையை என்ன பண்றாங்க, அங்கு வந்த உறவினர்கள் சக படை வீரர்கள் அனைவரும் பாராட்டுகின்றார்கள். அதுதான் மண்ணை காஞ்சி என்னும் துறை பேசுது. அடுத்தது கற்காஞ்சி, காஞ்சி வேந்தன் தன் வீரர்களுக்கு கல் வழங்கி மகிழ்வித்தல். உண்பதற்காக கல்லை என்ன பண்றான், அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக போர்க்காலத்தில் வீரர்களை ஊக்கப்படுத்துவதற்காக கல்லை வழங்கி அவனும் மகிழ்கின்றான், பிறரையும் மகிழ்விக்கின்றான். அதுதான் கற்காஞ்சி என்னும் துறை பேசுது. அடுத்தது ஆஞ்சி காஞ்சி, போரில் இறந்துபட்ட தன் கணவனோடு மனைவி உடன்கட்டை ஏறுதல். ரெண்டு பேருமே இறந்து போற ஏற்கனவே தலையோடு முடிதல் பார்த்தோம். ஒரு வீர மரணம் அடைந்த வீரனின் தலையை பார்த்தவுடன் மனைவி அவனோடு இறந்து போதல் அப்படின்னு, இங்க உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறாங்க. உடன்கட்டை ஏறும் வழக்கம் சங்க காலத்துல மரபுல இருந்திருக்கு அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. போரில் இறந்துபட்ட தன் கணவனோடு மனைவி உடன்கட்டை ஏறல், இறந்துபட்ட தன் கணவனது வேளால் மனைவி தன்னை மாய்த்து கொள்ளலும் இத்துறைக்குரிய செய்தியாகும். ஒண்ணு உடன்கட்டை ஏறுதல், உடன்கட்டை ஏறுதல் கணவனை மூட்டிய சிதையில் தானும் விழுந்து இறந்து போதல். இன்னொன்று கணவன் இறந்த வேளால் அவனை அவனது மார்பிலிருந்து அந்த வேலை உருவி தன்னை அந்த மார்பின் அந்த வேளாலேயே மாய்த்து கொள்ளுதல்தான் இந்த ஆஞ்சி காஞ்சி என்னும் துறை பேசுது. இதை பார்க்கிறவங்களுக்கு அச்சத்தை தரக்கூடியதா இருக்கும் இல்லையா அந்த செயல். அஞ்சு என்பது முதல் நிலை நீந்து ஆஞ்சி என்றாயிற்று, அச்சத்தை தரக்கூடிய துறையாக இது விளங்குது. அடுத்தது மகற்பார் காஞ்சி, இந்த மகற்பார் காஞ்சி பின்வரும் துறைகளை இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். நிறைய இடங்கள்ல இந்த மகற்பார் காஞ்சி குறித்த செய்திகள், மகன் பொருட்டு மகளின் பொருட்டு மேற்கொள்ளக்கூடிய பகையை பத்தி பேச போறோம். இப்ப காஞ்சியிலையும் பேசுறாங்க, தன் மகளை கேட்டு வஞ்சி வேந்தனோடு காஞ்சி வேந்தன் இணங்க மறுத்து எதிர்த்த. வஞ்சி மன்னன் என்ன பண்றான், காஞ்சி மன்னனோட மகளின் மீது விருப்பம் கொள்றான், அவளை திருமணம் செய்து கொள்ளும் பொருட்டு காஞ்சி மன்னன் கேட்கிறான். அப்போ என்ன பண்றான், காஞ்சி வேந்தன் அதுக்கு இணங்க மறுத்து அவனை எதிர்த்து சண்டை இடுகின்றான். அப்போ மகளின் பொருட்டு நிகழ்வும் போர்ன்றதால அந்த மகற்பார் காஞ்சி அப்படிங்கிறாங்க. அதற்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க, கொழுவை ஏந்திலையால் தருகின்னும் வேந்தனோடு வேறு நின்றென்று. ஏந்திலையால் அழகிய இளமை பொருந்திய பெண்ணை வேண்டி நின்ற மாற்று அரசனோடு வேறு நின்றன்ற பகை எதிர்த்து நிற்றலை பற்றி பேசக்கூடியதா அந்த மகற்பார் காஞ்சி என்னும் துறை. அடுத்ததாக காஞ்சித்துறையின் கடைசி துறையாக சொல்லப்பட்டிருப்பது முனைக்கடி முன்னிருப்பு. காஞ்சி மன்னன் வஞ்சி மன்னன் படையை புறம் எதுகிட்டு ஓடச் செய்தால், அவ்வளவுதான் இறுதி நிலை. மிகப்பெரிய போர் நடக்குது, அந்த போர்ல காஞ்சி மன்னன் வெற்றி பெறான், வஞ்சி மன்னனது படை புறம் எதுகிட்டு ஓடுகிறது. இத்துடன் காஞ்சி திணையோட துறைகள் விளக்கம் நிறைவடைகிறது. அடுத்து நொச்சு திணையின் விளக்கத்தை இனிவரும் காணொலிகளில் காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நம்ம தமிழாசிரியர் சேனலோட இணைந்திருக்கோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி ஆசிரியர் தோழமைகளே, நன்றி, வணக்கம்.